வணக்க நண்பர்களே, டைம் ஒர்க் ரிலேட்டடா நம்ம ஒரு சம் ஒன்று பார்க்கலாம். வாங்க, ஏ அண்ட் பி டுகெதர் கெட் டு எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 டேஸ். ஏ அண்ட் பி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 10 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் ஏ அலோன் கேன் டு இட் இன் 30 டேஸ், அதாவது ஏ மட்டும் தனியா அந்த வேலையை பண்ணுனா 30 நாளில் பண்ணுவார். த டைம் இன் விச் பி அலோன் கேன் டு இட் இஸ், அதாவது பி மட்டும் அதை தனியாக பண்ணால் எவ்வளோ நாளில் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் க்வெஸ்டின். அப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்தா 10 நாளில் முடிக்கிறாங்க. அதில் முதல் நபர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவரால் பண்ணணும்னா 30 நாள் ஆகும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. அதே இன்னொருத்தர் தனியாக இருக்கிறவரால் எவ்வளோ நாளில் முடிக்க முடியும். அப்போ ஒரு ஆளோட எஃபிசியன்சி சொல்கிறாங்க, அப்போ இன்னொரு ஆளோட எஃபிசியன்சி சொல்லவே இல்லை. இப்போ ஒரு ஆள் வந்து அவர் நினைச்சார்னா அந்த வேலையை 30 நாள் ஆகும். அப்போ பியோட எஃபிசியன்சி என்ன, பி மட்டும் தனியாக அந்த வேலையை பார்த்தா எவ்வளோ நாளில் பார்ப்பாரு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த சம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஏ அண்ட் பி டூ கதர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து வேலை பார்த்தா அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எஃபிசியன்சிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது ரெசிப்ரோக்கில் எடுப்போம், 1/(m1, d1) அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, +1/(b). ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆகும். ஓகேங்களா, இது நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 ரைட்டா. அடுத்த க்வெஸ்டின், ஏ மட்டும் தனியாக முடிக்கணும் அப்படின்னா, ஏ அப்படிங்கிறனா 1/(a), இவர் மட்டும் முடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்னா 30 நாள் ஆகும். அப்போ பி இவர் மட்டும் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறதான். அப்போ ஹோல் பார்ட் சொல்லிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்க எஃபிசியன்சி எவ்வளோ இருக்கும், அதாவது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா E1, E2 இவங்க ரெண்டு பேரோட எஃபிசியன்சி. ஓகேவா, அப்போ இது வந்து ரெண்டு பேரோட கூட்டு முயற்சி அப்படிங்கிறது கூட வச்சுக்குவோம். அதில் ஒரு பகுதி ஒருத்தவங்களுடைய வேலையை வந்து ஒரு ரேஷியோ கொடுத்துட்டாங்க 1/30. அப்போ மிச்சதுங்கிறது மொத்தத்துலேருந்து இந்த இதை கழிச்சோம்னா மிச்சம் நமக்கு கிடைக்கும்ல, ஸோ அதே மாதிரி தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்குறது என்ன, பி அலோன், அப்போ 1/(b) மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும், சாரி எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹோல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, 1/10 மைனஸ் அதுலேருந்து இவர் எவ்வளோ எஃபிஷியன்சி அதை நம்ம கழிச்சிட்டோம்னா இவரோட எஃபிஷியன்சி மூலமாக நாம் என்ன பண்ணலாம், எத்தனை நாள் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ 1/30 இப்படி நம்ம கழிச்சிட வேண்டியதான். ஓகேவா, ஸோ இது வந்து மொத்தம் அதுலேருந்து ஒரு பகுதியை கழிக்கிறோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்னா சால்வ் பண்ணால் போகும், சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், மேலே ஒன்று தான் இருக்குது, பெரிய நம்பர்லாம் கிடையாது, ஈஸியாக கிளாஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ 30 × 1 = 30 மைனஸ் இந்த 10 × 1 கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 10. ஓகேவா, அப்போ இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நம்ம கிளாஸ் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகும், 10 × 30 = 300 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா 30 × 10 போச்சுன்னா 20/300 இருக்கு. இப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆகும், 2 × 2 = 15, 2 × 30 என்ன வந்திருக்கு, 1/(b) அப்படிங்கிறது வந்து 1/15 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ ஹோல் பார்ட்டில் நம்ம தனித்தனியாக எடுக்கிறோம் அப்படின்னா ஏ வந்து 30 நாள்னா, அப்போ பி அப்படிங்கிறவர் எத்தனை நாளில் முடிப்பார், 15 நாளில் முடிப்பார். இப்போ யார் எஃபிஷியண்டாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி அப்படிங்கிறவர் தான் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கார், அவர் அந்த வேலையை வந்து 15 நாளில் பண்ணி முடிச்சிடுறாரு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான சமூகம் வந்து ஏ தனியாக பண்ணாலும் சரி, பி தனியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி, ஏ வந்து 30, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து 30 நாளில் முடிப்பாங்க, பி வந்து 15 நாளில் முடிப்பாங்க, ஏயும் பியும் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, இப்படி மாற்றி மாற்றி கேட்கலாம். இல்லைன்னா பியை கொடுத்து ஏ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஜஸ்ட் இந்த விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹோல் பார்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா ரிமைனிங் பார்ட்டை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மாதிரியான சமம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். நன்றி நண்பர்களே.